சிஸ்டர் எலிசபெத் சனா. திரைப்படத்தினுடைய ஒரு வெள்ளோட்டம் இன்றைக்கு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் சங்கத்தில் நடக்க இருக்கிறது. அந்த படத்தின் தயாரிப்பாளர் நண்பர் வேணுகோபால் இந்த படத்தில் பல புரட்சிகரமான படங்களை இயக்கிய இயக்குனர் வேலு பிரபாகரன், பிக் பாஸ் மெட்ராஸ் பட புகழ் ரித்விகா, இயக்குனர் ஆரியத்தம்பி ஆனந்தராஜன் உள்ளிட்ட இந்த படத்தின் தங்கள் பங்களிப்பை தந்திருக்கிற அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். இதிலே ஒரு மருத்துவராக நானும் வருகின்றேன். கல்லூரியில் பள்ளிப்படிப்பில் முடித்ததற்கு பிறகு மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவு எனக்கு இருந்தது. ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் பியூசி முடித்துவிட்டு எப்படியாவது மருத்துவர் ஆக வேண்டும் என்று எடுத்த முயற்சிகளெல்லாம் எனக்கு வெற்றியை தரவில்லை, ஏமாற்றத்தை தான் தந்தது. என்னால் மருத்துவக் கல்லூரி சென்று படித்து ஒரு மருத்துவராக முடியாவிட்டாலும் தம்பி ஆனந்தராஜ் என்னுடைய நீண்ட நாள் இயக்கத்தை ஒரு மருத்துவராக இந்த படத்தில் நடிக்க வைத்து என்னுடைய ஆசைக்கு கொஞ்சம் தீனி போட்டிருக்கிறார். இங்கே திரையிடப்பட்ட காட்சிகளை பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய படங்களின் வரிசையில் சீதா எலிசபெத் சனா நிச்சயம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு படத்தை தயாரிப்பதும் அதை வெளிக்கொணர்வதும் சமகால சூழலில் எவ்வளவு சிரமம் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் ஒரு பெரு வெள்ளம் போல பகாசுர சக்திகள் திரையுலகத்தை ஆக்கிரமித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் மிக குறைந்த செலவில் அதே நேரத்தில் கலை நுட்பத்திற்கு கொஞ்சம் கூட பங்கு இல்லாமல் கலை நுட்பத்திற்கு பங்களிக்கின்ற வகையில் அதையும் தாண்டி இந்த சபிக்கப்பட்ட சமூகத்தின் எல்லா சோகங்களையும் பதிவு செய்கிற படமாக இந்த படம் வந்திருக்கிறது. இந்த நாட்டில்தான் பெரியார் பிறந்தார். இந்த நாட்டில்தான் தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு சட்டமன்ற மேலவையில் தீர்மானம் கொண்டு வந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்தார். இந்த நாட்டில்தான் மீனாம்பாளும் தர்மாம்பாளும் பிறந்தார்கள். ஆனால் இன்றைக்கு காலை பத்திரிகை கண்டுபிடித்தால் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும் ஐப்பசி மாதத்து மழையைப் போல அடர்ந்தும் தொடர்ந்தும் நாடெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாகரிகம் உள்ள சமூகத்தின் குடிமகனாகத்தான் நாம் இருக்கிறோமா என்று நம்மை நாமே கிள்ளி பார்க்க வேண்டிய நிலையில் நாடும் சமூகமும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே ஏதாவது ஒரு அதிர்வை உருவாக்க முடியுமா என்று இயக்குனர் ஆனந்தராஜன் எடுத்த முயற்சி தான் இந்த படம். அழகிய கலை உணர்ச்சியோடும்
கரை நுட்பத்தோடும் நுணுக்கத்தோடும் ஆனந்தராஜன் இயக்கியிருக்கிறார். ஏற்கனவே சிஜே பாஸ்கரிடத்திலும் சமுத்திரக்கண்ணிடத்திலும் பயிற்சி பெற்ற ஆனந்தராஜன் தனக்கு தெரிந்த எல்லா வித்தைகளையும் காட்டி இந்த படத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் என்று கருதுகிறேன். இப்பொழுது இங்கே வெள்ளோட்டமாக ஓடப்பட்ட அடி சவுக்காலை என்கிற பாட்டு, இது வெளியானதற்கு பிறகு தமிழ்நாட்டு வாலிபர்களின் உதடுகள் உச்சரிக்கிற பாட்டாக இந்த பாட்டு மட்டுமே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே சமூகம் சார்ந்து சிந்திக்கிற மனோபாவமும் அந்த மனோபாவத்தோடு ஒரு படம் எடுக்கிற பொழுதுதான் கலைக்கு நாம் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதை என்று நான் கருதுகிறேன். என்னிடத்தில் மட்டும் ஒரு திரைப்படத்தை தயாரித்து அதை தணிக்கை இல்லாமல் வெளியிடுவதற்கு அனுமதி தந்தால் 6 திங்களில் நான் திராவிட நாடு பெற்றுத் தருவேன் என்றார் அண்ணா. ஒரே இரவில் எழுதியதுதான் ஓரிரவு. ஓரிரவு வேலைக்காரி சொர்க்கவாசல் என்று தமிழ் திரையுலகத்தில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை எழுதிய கதைகள் அந்த கதைகள். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய எண்ண செலுத்த முடியாத கோடிகளை வாங்கி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய கதாநாயகர்களை இந்த நாட்டில் முன்னிறுத்தி அதை மையமாக வைத்துக் கொண்டே படம் எடுக்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சமூகத்தை குறித்தோ சபிக்கப்படுகிற மக்களின் கண்ணீர் குறித்தோ நாட்டில் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்குலம் படக்கூடிய பாடு குறித்தோ யாரும் கவலைப்படுவதாக இல்லை. ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்டி எழுப்புவதற்கு 1000 கோடியை செலவழிப்பதற்கு கூட துணிந்து விடுகிறார்கள். கலையும் இலக்கியமும் மக்களுக்காக என்றான் மாயோகோஸ்கி. அந்த வகையில் தமிழ்நாட்டில் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிற அந்த பெண்களின் துயரத்தை வெளிப்படுத்துகிற வகையில், அதற்கொரு முடிவு காணுகிற வகையில், அதை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணர்த்துகிற வகையில் மிகுந்த நெருக்கத்தோடும் உருக்கத்தோடும் இந்த படத்தை ஆனந்தராஜன் இயக்கியிருக்கிறார். அதிலே வருகிற நடிகர்கள் பிரபலமானவர்கள் இல்லை என்றால் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த படம் தமிழ்நாட்டில் உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். புகழ்பெற்ற இயக்குனர் வேணு பிரபாகரன் இதிலே ஒரு ஆன்மீகவாதியாக வந்திருப்பது தமிழ் திரையுலகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய கொடையாகவே கருதுகிறேன். கலையை கலையாக பார்க்கிற மக்கள் மத்தியில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை தரும். இதை தயாரித்திருக்கிற நண்பர் வேணுகோபாலுக்கும் இயக்கி வெளிக்கொணர இருக்கின்ற மிகுந்த தாகம் உள்ள இயக்குனர் அருமை தம்பி ஆனந்தராஜுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தி இந்த நாளை எனக்கு இனிய நாளாக்கி தந்திருக்கின்ற இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி சொல்லி இந்த வசந்த வாய்ப்பை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி உடையவனானேன் என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சந்தோஷமா இருக்கு. இந்த காலத்துக்கு ஏத்த படம் இது. எங்க தயாரிப்பு நிறுவனத்துல வந்து நடிச்ச நடிகருங்க டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இது காலத்துக்கு ஏற்ற படம். இது நீங்கள் தான் வெற்றி பெற வைக்கணும். நன்றி வணக்கம். நாங்கள் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம், டைட்டில் ரிவீல் பண்ண போகிறோம், போஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே வேலுபர்வா சாரும் நஞ்சல் சங்க சாரும் உடனே வரேன்னு ஒத்துக்கிட்டு என்னைக்குன்னு கேட்டாங்க. முதல்ல அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
அதே மாதிரி இந்த கதையை நான் வந்து சொன்னதுமே நான்கு பெண்களை பற்றின நான்கு பெண்களோட வாழ்க்கையை பற்றி ஒரு வாழ்வியல் சார்ந்தவும் கொஞ்சம் அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை சார்ந்தவும் கொஞ்சம் கதை மாதிரி பண்ணி கமர்ஷியலாக சொல்லும்போது இதை உடனே ஒத்துக்கிட்ட வேணுகோபால் சார் தயாரிப்பாளருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் ரித்விகா நடிச்சிருக்காங்க, வினோதினி நடிச்சிருக்காங்க, மது நிறைய பெண்களை பற்றி தான் எடுத்திருக்கேன். ஆனால் பெண்கள் யாருமே வரல, காரணம் என்னன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்களுக்கு நான் அழைப்பு விட்டுட்டு அவங்க வராத காரணம் பெரிய படங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து சில நடிகர்கள் வந்து ஆர்வப்படுறாங்க. சின்ன படங்களுக்கும் அவங்க வந்து வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வரலனாலும் பரவாயில்ல, எனக்காக எங்கள் அண்ணன்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஒரு சின்ன படத்தை கூட மதித்து ஒரு பணம் வாங்கிட்டு நடிக்கிறாங்க, ஒரு நடிகையாக தான் அவங்க நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த கதாபாத்திரம்லாம் மாற்றி அதுக்கு ஒரு வசனம் எழுதி அவங்க அந்த கதாபாத்திரம் உருவாக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை எடுக்கிறோம். ப்ரமோஷனுக்கு சேர்த்து தான் அவங்க நாங்கள் பேமெண்ட் பேசுகிற மாதிரி தான் விஷயம் நடக்குது. பிஆர்ஓ யூனியன் தலைவர் இருக்காரு, நாங்கள் எவ்வளோ மெனக்கட்டுறோம். ஒரு ஒரு ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 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 நாள் ஷூட்டிங் செலவு வந்து 2 லட்சத்துக்கு குறையாக நடக்குது. அதையும் தாண்டி நாங்கள் அந்த ப்ரமோஷன் அது மக்கள்கிட்ட போய் சேர்க்கும் போது தான் ப்ரொடியூசருக்கு போட்ட படம் வரும். அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கோ ஒரு ரித்விகா படத்துக்காக நான் இப்போ வரை மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். ரித்விகா வினோதினி எல்லாருக்கும் நான் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் அவங்க எதுவுமே சரி சாயப்படுறாங்க. நம்ம பேசலாம், ஷூட்டிங் அப்போ மட்டும்தான் அவங்க வந்து அதாவது மணி மைண்டடாக இருக்காங்க எல்லா ஆர்டிஸ்டும். அது அதை ஒத்துக்கணும், அது இல்லாமல் இன்னைக்கு இல்லை. அதே மாதிரி ப்ரெஸ் மீட்டுக்குலாம் வரணும். ஒரு ரெண்டு ப்ரெஸ் மீட் வந்துட்டு ஒரு ரெண்டு ப்ரெஸ் மீட் வந்துட்டு நிறைய தடவை கூப்பிட்டா கூட அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது நியாயமான விஷயமா இருக்கும். நான் அத்தனை நடித்த அத்தனை பேருக்கும் நான் அன்னைக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பார்த்தேன், அவங்க வரல. ஒரு படம் இயக்குறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, ஒரு சிறு தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எவ்வளோ தூரம் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ராஜன் சார் வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு நல்ல கருத்து இது. நாலு கதையை பார்த்தீங்கன்னா நாலு விதமான ஒரு பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனையை பற்றி முழுமையாக பேசியிருக்கோம். பெண்களை பற்றி பேசுறதுக்கான மேடையாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு பெண்களும் வரல. அது வந்து சினிமாவில் வந்து நடிகர்கள் வந்து வெறும் படத்துக்காக மட்டுமே தான் வந்து எல்லாரும் நடிக்கிறாங்க. ஒரு சின்ன படங்களுக்கு ஒரு எவ்வளோ உண்மையாக வந்து அவங்களுக்கு ஒரு கதை சொல்லி அவங்க நடிக்க வச்சு ஃபஸ்ட்டு காப்பி அடிக்கிறாங்க. எவ்வளோ போராட்டம் இருக்குது. ஆனால் அவங்க நடிகர் வந்து அந்த நிமிஷத்தோடு அவங்க வந்து நம்மளை விட்டு அவாய்ஸ் வேணாங்க. ஸோ அந்த மாதிரியான நடிகர்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சரி சரிச்சு எல்லாருக்கும் எல்லாமே வந்து ஒரு படம் நம்பி எல்லாருக்கும் எடுத்துக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் வந்து நான்கு விதமான பெண்களின் நான்கு விதமான பிரச்சனைகளை பற்றி பேசுது. ஐயா சொன்ன மாதிரி பேப்பரில் தான் இன்றைக்கி வந்து பெண்மண் கொடுமைகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான பெண்மண் கொடுமைகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற எல்லாருக்கும் தனிமை தான் வந்து ஒருத்தனை தலசியை எடுத்துக்கிறது நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அந்த தனிமையில் ஒழுக்கத்தை இழக்கிறோம். அதையும் மீறி அறம் பற்றி தான் அந்த படம் பேசுது. ஆனால் அறம் பற்றி பேசுறதுக்கு நீங்கள் நிறையா இங்கே நடக்கிற தவறுகளையும் சொல்லும் போது தான் அறத்தை பற்றி பேச முடியும். ஸோ அப்படி ஒரு முழுக்க ஒரு அறம் பற்றி பேசக்கூடிய கதையாக தான் வச்சுருந்தேன். நான்கு பெண்கள், மூணு பெண் வந்து கதையை மிகவும் ஆளுமை பண்ணுறாங்க. சீதா, எலிசபெத், சனா. சீதாங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு ஃப்ளாட்டில் வளர்ற ஒரு பொண்ணு, வேலைக்காரி பொண்ணு. ஸோ ஒரு வேலைக்காரிக்கு என்னென்ன பிரச்சனை நடக்கும்ன்றத அதை சொல்லியிருக்கேன். எலிசபெத்துங்கிறது வந்து ஒரு படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்த ஒரு பொண்ணு. அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை பற்றி புதுசாக வந்து விவாதம் பண்ணியிருக்கோம். இந்த கதையில் வந்து ஒவ்வொருத்தரும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் அல்லது இந்த வன்கொடுமையிலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை விளக்கமா பார்த்தா எல்லாரும் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தா தன்னம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரியான படமாக தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா எல்லாருக்கும் இதை வந்து வந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அத்தனை பேரும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட இந்த படத்தை பத்தி. சீதா எலிசபெத் ஒரு குறியீடாக தான் பண்ணுவோம். எப்பவுமே சொல்லுவாங்களே வீட்டி இடை தாண்டி வருவாயா, அந்த மாதிரியான ஒரு விஷயமா இந்த கதைக்குள்ள நான் புதைச்சி வச்சிருக்கிற விஷயமே வந்து எப்படி வந்து பெண் வன்கொடுமை நடக்குது அப்படிங்கிறது தான் டைட்டில் வந்து எஸ்சிஎக்ஸ் போட்டிருக்கோம். ஆனால் சீதா எலிசபெத் சனா தான் படத்தோட டைட்டில். அதை வந்து ஒரு குறியீடாக சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு செக்ஸ்ன்னு. ஸோ இது வந்து ஒரு முழுமையில் ஒரு பெண் வன்கொடுமையை பற்றி எதிராக பேசுகிற ஒரு படமாக தான் இருக்கும்.
அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியாக்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் நன்றி. இந்த திரைப்படத்தில் வந்து சீதா எலிபசன் சதா, இந்த படத்தில் வந்து சின்ன ஒரு உங்கள் பிஜிலியை மிஷன் பண்ணியிருக்கேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் சொல்லி எல்லா வண்ண இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் முன்னேறி 2000 3000 வருஷத்துக்கு முன்னாடி
மியூசியம் மாதிரி இந்தியா ஆயிடும். எல்லா வெளிநாட்டுலாம் வந்து தூரம் இருந்து பார்ப்போம். இந்த ஜனங்க வேட்டாளர் கட்டியில் ஆடணும், அவன் இந்த சிலைகளை கும்பிடணும், அதுக்கு புரணும் புரணும். நாம் எந்த மதத்தையும் ஒத்துக்கொள்வோன, கடவுள் இல்லை என்றுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள். கடவுள் இல்லை என்றுதான் உண்மை, உண்மை அதாவது அந்த உண்மையை எடுத்து இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்ட்டு தான் நான் வந்து இந்த வேலையில நான் இறங்கினேன். அதனால சினிமாக்காரர்களும் ஊடகவியலாக இதில் இருக்கிற நியாயங்களை பார்க்க, இதில் இருக்கிற உண்மையை நீங்கள் பார்க்க, இது பரவுவதற்கு உங்களால் செய்ய முடிந்ததை தயவு செய்து செய்யும். இப்படிப்பட்ட ஒரு வேண்டுகோளை நான் வைத்து இந்த விழாவுக்கு இந்த திரைப்படத்தில் என்னை நடிக்க வைத்த ஆனந்தராஜ் அவர்கள் தயாரிப்பார், மிகச்சிறந்த ஒரு மனிதன், அதாவது நிறைய தமிழ் ஆர்வம் உள்ளவர். இப்படிப்பட்ட போராட்டங்களில் எனக்கு நிறைய பின்புறமாக உதவியும் இவர்கள் அழைத்து இந்த மாதிரி ஒரு ஒரு திரைப்படத்தில் நடிக்க வைத்து அண்ணன் என்னுடைய நீண்டதான ஆசை அண்ணன் ராஜேஷ் சந்திரன் நான் அருகில் இருந்து பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்று இன்னைக்கு நான் கூட அவருடைய அருமையான உரையை கேட்கலாம் என்று வந்தேன். அது ஒன்றும் இல்லை, வரவேற்புற மாதிரி ஐயா இருந்தா மறுபடியும் கூட அவர் ஒரு முறை பேச வேண்டும். ஏன்னா இந்த நாட்டில் உலகத்திலேயே தோழர்களே மீண்டும் 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 நீங்கள் அதை கவனிங்க, உலகத்திலேயே நாம் தாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அடுத்தடுத்து நான் என் பாட்டை முப்பாட்டை விதாரணம் அடுத்தடுத்து என் பிள்ளை என் பேரன் இதே மாதிரி ஒரு இழிவான சூழல்ல வாழணுமா? இதற்கு நாம் சினிமாக்களில் செய்திகளில் நாம் எப்படிப்பட்ட செய்திகளை போட வேண்டும், எப்படிப்பட்ட உண்மைகளை இந்த மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், அது நமது கடமை என்று நீங்கள் உணர வேண்டும். சினிமாக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சாதி ஒழிப்பு போராட்டத்திற்கு ஒரு போராட்டம் நடத்த வேண்டும். அதன் மூலம் தமிழக மக்களுக்கு இதை போன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்து சில சில சமுதாயத்தை பத்தி சரிங்களா, சில குறிப்பிட்ட சமுதாயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்களாம் வந்து வேசியின் மகன் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க உங்க கேள்வியே தப்பு, குறிப்பிட்ட சமூகத்தை பத்தி எல்லாம் ஒண்ணு சொல்லல, ஜாதியை பத்தி சொல்லியிருக்காரு. ஆமா, அதுதான் ஜாதியும் சொல்லாம தமிழர்கள் திட்டமிட்டு சாதியால் இழிவுபடுத்தப்பட்டார்கள். இதை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனுதர்மம் செய்தது. ஆகவே ஜாதிகளால் பிரிந்து கிடப்பதற்கு காரணம் அவர்கள்தான். அவர் இந்த நாட்டில் ஆணித்தரமாகவும் அழுத்த திருத்தமாகவும் அறிவார்ந்த தளத்தில் இருந்து பேசினார். அவர் சொல்றது நீங்களும் நான் அங்கீகரிக்கிறேன். அப்படி 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 சொல்லுகிற ஆளுமையும் ஆற்றலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆ ராஜா அவர்களுக்கு இருக்கிறது. இப்படி சொல்லி தமிழ்நாட்டில் இன்றைக்கு வாலிப நெஞ்சங்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஆ ராஜாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முடிஞ்ச வழக்கு போடுன்னு சொல்லிட்டாங்க ராஜாமே, ஆனா வந்து 26ஆம் தேதி வந்து பிஜேபி ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க. எங்க? தமிழ்நாடு ஃபுல்லா. அதாவது தமிழ்நாட்டில் திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்கிற மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கு படாத பாடுபடுகிறார்கள். ஆ ராசா இந்து தானே? அவர் ஏன் அவர் அங்கே அங்கே இருக்கிற அழுக்கை அவலத்தை அபாயத்தை சுட்டி காட்டுகிறார். அவருக்கு அந்த உரிமை இருக்க சொல்லியிருக்காரு. ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, நடத்தட்டும். இதை விவாதிப்பதற்கு ஆ ராசா தயாராக இருக்கிறார். அவரை எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்கள் ஆ ராஜாவோடு விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. ஒரு இடமும் வராது. சட்டமன்ற தேர்தலில் 4 இடங்களில் வந்ததே அதிமுகவினுடைய தயவினால. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து தமிழர்களுக்கு வந்தது? நான் கேட்குற இலங்கை தமிழர்கள் இன்றைக்கும் கைது செய்யப்படுகிறார். இலங்கையில்
இன்னைக்கும் தமிழர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். என்னுடைய கடல் எல்லையில் எங்கள் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியல. இலங்கை புதைந்து கொண்டிருக்கிறது, சிதைந்து கொண்டிருக்கிறது, சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கூட எங்கள் தமிழர்களை கைது செய்கிறான். எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? நீ 340 ரூபாய்க்கு வித்த கேஸ் 1150க்கு தர்றதுக்கா, இல்லை பொதுத்துறை நிறுவனங்களை இழுத்து மூடியதற்கா, இந்தியாவினுடைய ரயில்வேயை குட்டி சுவராக்கியதற்கா, இந்தியாவினுடைய நிதி நிலைமையை பாழாக்கியதற்கா, பணவீக்கத்தை கொண்டு வந்ததற்கா? பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் ஒரு தமிழன் என்பதை விட ஒரு வாக்காளனுக்கு எப்படிங்க வரும்? ஒரு தொகுதியும் வராது.